ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கொலஸ்ட்ரால் சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது உடம்பில் கெட்ட கொழுப்பு அதிகரிக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வியர்வை வந்து அதிகமாக சுரக்குங்க. ரத்தம் செல்லக்கூடிய நரம்புகள் அடைக்கப்படுறதுனால நம்ம நகங்கள் வந்து பழுப்பு நிறமாகவும் லைட் கலர் சேஞ்சஸோட கூடிய ஒரு மெல்லிய கோடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்துறதுனால நமக்கு மாரடைப்பு வரவும் பக்கவாதம் வரவும் வாய்ப்பு இருக்குது. மார்பு வலி, அதாவது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த வலி வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னா அது கொலஸ்ட்ராலோட அறிகுறியாக இருக்கலாம். பாதம் வந்து மறுத்து போகும். அடிக்கடி பாதங்களில் கடுமையான வலி இருக்கும். கால் நரம்புகளில் சரியான இரத்த ஓட்டம் இருக்காது. நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சென்றடையாதனால இந்த நிலையில் பாதங்கள் ரொம்பவே லேசாக உணரப்படும். நமக்கு நிறைய டிப்ரெஷன் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் ரொம்ப கெயின் ஆகிற மாதிரி ஃபீலிங்கும் இருக்கும். ஹை கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர், சீஸ், டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஃப்ரைஸு, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஹையான கொலஸ்ட்ரால் உள்ள பொருட்கள். அடுத்து வந்து நம்ம என்னென்ன பொருட்களை எடுத்துக்கிட்டால் நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். லோ கொலஸ்ட்ரால் உள்ள பொருட்கள் வந்து சால்மன், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, ஓட்ஸு, அவகடோ, சிட்ரேட்ஸ் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஆரஞ்ச், பெர்ரிஸ், இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தினசரி எக்ஸசைஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ டயட் கண்ட்ரோல்னாலையும் எக்ஸசைஸ்னாலையும் கண்டிப்பாக நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ ஃபுட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.